வரப்போகிற 2021 ஆண்டு 16வது சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றை பார்க்கறதுக்காக இந்த சீரியஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதன் அடிப்படையில் முதல் கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட வரலாற்றை பார்க்க போகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட வரலாற்றை நாம் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பிரின்ஸ் ஆஃப் டைகர்ஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த கட்சி 1885 ஆண்டு டிசம்பர் 28 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியை ஆலன் ஆக்டோவியம் ஹியூம் அப்படிங்கிற ஸ்காட்லாந்து நாட்டைச் சார்ந்த ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரியால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்சி ஆரம்பிக்கப்படும் போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டஃப்ரின் பிரபு, இவருடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்ட்டு ஆலன் ஆக்டோவியம் ஹியூமை அழைச்சார். அதன் அடிப்படையில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, 1857 நடந்த பெரும்புரட்சி மாதிரி இன்னொரு புரட்சி வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, படித்த இளைஞர்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி வால் தியரி அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பல வரலாற்று அறிஞர்கள் அப்போவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சேஃப்டி வால் தியரி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு அப்படின்னு தெரிஞ்சால் அதை நிறுத்து போக செய்கிறதுக்காக அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறது வெள்ளக்காரர்களுடைய ஒரு நரித்தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இப்போ வரையிலுமே பல அரசியல் கட்சிகள் இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் ஹேவோ ஹியூமை காங்கிரஸோட தந்தை அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வராங்க. அதனால தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்த டஃப்ரின் பிரபுவோட இந்திய தேசிய காங்கிரஸின் ஞான தந்தை அப்படின்னும் காங்கிரஸ் இவருடைய கருத்து குழந்தை அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல்ல இந்திய தேசிய பேராய கட்சி அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. இந்த பேர் கிறிஸ்துவத்தை முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பிரச்சனை செஞ்சதுனால இந்த கட்சிக்கு இந்திய தேசிய யூனியன் அப்படின்னு பேரை மாற்றினாங்க. அதுக்கப்புறம்தான் பார்சி இன தலைவரான தாதாபாய் நௌரேஜி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அதனாலேயே இவரை காங்கிரஸின் பெயரிட்டு தந்தை அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. 1884 பிரம்மஞான சபையை சேர்ந்த ரகுநாத ராவின் இல்லத்தில் நடந்த கூட்டமே இந்த காங்கிரஸ் உருவாவதற்கான முக்கிய காரணமாக அமைஞ்சது. இந்திய தேசிய இயக்கத்தோட காலகட்டத்தை மூன்று காலங்களாக நம்ம பிரிக்கலாம். மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்திய காலம் அப்படின்னு பிரிக்கலாம். அதில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய தேசிய இயக்கத்தை தொடக்கிய மிதவாதிகளுடைய முக்கியமான தலைவர்கள் யார் யாருன்னா, தாதாபாய் நௌரேஜி, ஆனந்த் மோகன் போஸ், ஃபிரோஷா மேத்தா, மதன்மோகன் மாளவியா, பக்ருதீன் தியாப்ஜி, ஆர்சி தத், எம்ஜி ரானடே, கோகலே போன்ற முக்கியமான தலைவர்கள் மிதவாதிகளாக இருந்தாங்க. மிதவாதிகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து நாமளும் பயணிப்பது, இந்தியர்களுடைய பிரச்சனைகளை ஆங்கிலேயர்களோடு இணைஞ்சி அந்த பிரச்சனையை தீர்ப்பது அப்படிங்கிறது தான். இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்ற முக்கியமான காரணங்கள் என்னென்னா, ஆங்கில ஆட்சியின் ஆதிக்க போக்கு, அதற்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகள், இந்திய மறுமலர்ச்சி போன்ற காரணங்களால் ராஜ்தானி அமைப்புகள் போன்றவை தோன்ற காரணமானது. 1887 ஏற்பட்ட பஞ்சத்துக்கு பின் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஏமாற்றமும் கற்றோரின் நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது. ரஷ்யா இந்தியா மீது படையெடுக்கக்கூடும் என்ற பயமே காங்கிரஸ் தோன்ற உடனடி வித்தாக இருந்தது. ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிராக இந்தியாவில் தொண்டர்படை இயக்கம் தீவிரமாக தொடங்கப்பட்டது. எல்பர்ட் மசோதா தொடர்பான போராட்டம் இந்தியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் தோன்றுவதற்கு பிரம்மஞான சபையின் பங்கு மிகவும் முக்கியமானது. படித்த இளைஞர்கள் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது. இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த காங்கிரஸ் இயக்கத்தோட மிக முக்கியமான நோக்கங்கள் என்னென்னா, சட்டமன்ற விரிவாக்கம், பிரதிநிதித்துவம் இதெல்லாம் உள்ளடக்கிய கல்வியை பரப்புதல், பத்திரிகை சுதந்திரம், நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல், இந்திய குடிமை பணி தேர்வுகளை இந்தியாவிலேயே நடத்துதல், இராணுவ செலவுகளை குறைக்க வலியுறுத்துதல், அயல்நாட்டு பொருட்கள் மீதான வரியை அதிகரிக்க கோருதல், போலீஸ் சீர்திருத்தம், கிராமிய வங்கிகளை தொடங்குதல், வரியை குறைத்தல் அப்படின்ட்டு பல முக்கியமான நோக்கங்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் கொண்டிருந்தது.
இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மும்பையில் கோகுல்தாஸ் தேஜ்பாய் சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்றது. இதனுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ சி பானர்ஜி. இதனுடைய பொதுச் செயலாளராக ஏஓ ஹியூமே இருந்தார். 1885லேருந்து 1906 வரைக்கும் இவர் தான் பொதுச் செயலாளராக காங்கிரஸ் இயக்கத்துக்கு இருந்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 72 பேர். இவர்களை பிரேவ் 72 அப்படின்னு அழைப்பாங்க. இதில் ரெண்டு பேர் முஸ்லீம்கள். யாரான்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி, ரஹமதுல்லா சயானி அப்படிங்கிற ரெண்டு முஸ்லீம்கள் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்ட ரெண்டே ரெண்டு முஸ்லீம்கள் இவங்க மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தே. சென்னை மாகாணத்தில் இருந்து கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 21 பேர். முதல் மாநாட்டின் முதல் தீர்மானத்தை வாசித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ் அரசின் உயர் அதிகாரிகள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க. யாரார்னு பார்த்தீங்கன்னா சர் ஹென்றி காட்டன் மற்றும் சர் வில்லியம் விடர்பன். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் இந்த இயக்கத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். இது மரபு ரீதியாகவே இப்போ வரலும் பின்பற்றிக்கிட்டு வராங்க இந்த காங்கிரஸ் இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றிய மேலும் பல தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய். நான் போயிட்டு வரேன்.